தமிழ்நாட்டில் தொடர்ந்து சிறுபான்மை மக்களாகிய கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். திருச்சபைகள் அத்துமீறி இடிக்கப்படுகிறது. சொந்த நாட்டில் அகதிகளாக தன்னுடைய உரிமையை கூட செய்ய முடியாதபடி சர்வாதிகார ஆட்சி போல நாங்கள் இந்த நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன் இப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, மதுரவாயில் பகுதியில் பாஸ்டர் பால்ராஜ் ஐயா தான், பாஸ்டர் பால்ராஜ் அவருடைய சபை வந்து கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக இங்கே நடந்து கொண்டு வருகிறது. நீங்க பார்த்துருப்பீங்க பின்னாடிலாம். திடீரென்று பொதுப்பணித்துறை அவர்கள் வந்து இது வந்து ஆற்று பகுதியில் இருக்கிறது, நாங்கள் இடிக்க போகிறோம் என்று அறிவிப்பு கொடுக்கிறார்கள். நாங்கள் இது வந்து பட்டா நிலம், இது வந்து எல்லா டாக்குமெண்ட் எங்களுக்கு இருக்கிறது, எல்லா ஆவணங்களும் சரியா இருக்கிற பட்சத்தில் ஏன் நீங்கள் எடுக்கிறீங்க கேட்டதற்கு, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் இடிப்போம் என்று சொல்லி எங்களை மிரட்டுகிறார்கள். பிறகு பாத்தீங்கன்னா, இந்த பில்டிங் பக்கத்துல பிடபிள்யூ கல் ஒன்று இருக்கு, மார்க் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இந்த கல் வரைக்கும் தான் ஆற்று போதே, அதுக்கப்புறம் எங்களுடைய பட்டா நிலம் என்று பதிவேட்டில் இருக்கிறது. அந்த பதிவேட்டை நாங்கள் சரிபார்ப்பதற்காக இங்க இருக்கக்கூடிய லோக்கல் வியூ வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆபீசருடைய அலுவலகத்தில் செல்லும்போது அதனுடைய பதிவேட்டில் இவருடைய பால்ராஜுடைய பெயரை ஒயிட்னர்ல அழிக்கப்பட்டிருக்கிறது. நீங்க இதை காட்டுவோம், நீங்க பார்த்திருப்பீங்க. நாங்கள் அதிர்ந்து போய்விட்டோம். லாஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய பதிவேட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அரசு வேலை இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட் ஆபீசர் ஒரு ஏஆர்எஸ்ல இருந்து ஒருத்தருடைய இடத்தையே பதிவேட்டில் நீக்கிட்டாங்க. இது வந்து எப்படி இருக்குன்னா, இந்திய வரைபடத்தில இருந்து ஒரு கிராமத்தை காணுன்ற மாதிரி இருக்கு. அரசு பதிவேட்டில் இருந்து இதை அழிப்பதற்கு யாருக்கு எந்த அதிகாரம் இருக்கிறது, எந்த சட்டம் சொல்கிறது? இது சட்டவிரோத செயல், உடனடியாக அந்த விஓவை கைது செய்யணும். இதுக்கு யாரெல்லாம் துணை போனார்களோ அவர்களை கைது செய்யாமல் மாறாக எங்கள் சபையை இவர்கள் இடிக்க வருகிறார்கள். சரி, விஓரிஸ்ட் தான் இது இல்லை இருக்கு அப்படின்னு நாங்கள் நினைச்சுக்கிட்டு தாசில்தார் அலுவலகத்தை அணுகி நாங்கள் கேட்டா அவங்க அந்த ஏஆர்எஸ்ட கொடுக்குறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா, அதில் அவருடைய பேர் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது. நீங்கள் பார்ப்பீங்க, பால்ராஜ் என்ன நம்பர் அது? 1100 1100. இந்த பதிவேட்டு இருக்கிறது, இந்த பதிவேட்டில் இல்லை. அப்பொழுது திட்டமிட்டு இந்த சபை இடிப்பதற்காக இந்த அரசாங்கம், இந்த பிடபிள்யூடி, இந்த ரெவன்யூ செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இப்படி சரி, இந்த சபை வந்து உள்ள வருது, அதனால இடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்க அப்படியே கொஞ்சம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு ஒரு யூனிவர்சிட்டி, மிகப்பெரிய பணம் படைத்தவர்கள், அவருடைய யூனிவர்சிட்டி ஆற்றுக்குள்ள ஆக்கிரமிப்பு செய்து பில்டிங் கட்டியிருக்கிறாங்க, அதை இடிப்பது கிடையாது. இப்படியே போனீங்கன்னா, இங்க மிகப்பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு, ஆற்றுக்கு நடுவில் ஒருவருடைய விக்கிரக கோயில் இருக்கு, இந்து கோயில்கள் இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் தொடாமல் இருக்கக்கூடிய சபை மட்டும் இடிப்பது ஏற்புடையதாக அல்ல. இது வந்து இவர்களுடைய தவறான டாக்குமெண்ட் கொடுத்தனால மட்டும்தான் இந்த சபை இடிப்பதாக நாங்கள் கருதுகிறோம். மாறாக பணம் இருந்திருந்தால் எங்களை இடிக்காமல் இருந்திருப்பார்களோ என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. மாறாக நாங்கள் கிறிஸ்தவர்களாக இல்லாமல் வேற்று மதத்தையோ இல்லை வேற்று சாதியை சேர்ந்திருந்தால் இடிக்காமல் இருப்பார்கள் என்ற எண்ணம் இருக்குது எங்களுக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில் எங்களை தொடர்ந்து எங்களை அச்சுறுத்தி, எங்களை மிரட்டி, காவல்துறை வைத்து எங்களை மிரட்டி, எங்கள் சபை இடிக்கிறதற்குண்டான எல்லா வழிகளும் எங்களையே மிரட்டி, எங்களே எல்லா வேலையும் செய்ய வைக்கிறார்கள். இது மிகவும் வருத்தம் அளிக்கிறது, வேதனை அளிக்கிறது. இந்த நாட்டில் கிறிஸ்தவர்கள் வாழ முடியாத ஒரு சர்வாதிகார ஆட்சி நடக்கிறதா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு அச்சத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம். இனி வரும் நாட்களில் நாங்கள் எப்படி இந்த நாட்டில் வாழ்வது, எப்படி எங்கள் சொந்த தெய்வத்தை நாங்கள் ஆராதிப்பது, எப்படி நாங்கள் கட்டிடம் கட்டுவது? ஒரு போதகர் ஒரு கிறிஸ்தவ நாட்டில் வாழக்கூடாதா, இல்லை அவர் திருச்சபையில் கட்டக்கூடாதா, இல்லை சொந்த வீடு கட்டக்கூடாதா, எங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கூடாதா? அப்படி ஆராதித்தால் நீங்கள் இப்படி அடித்து எங்களை துன்புறுத்துவீர்களா? ஒரு அரசு பதிவேட்டிலிருந்து ஒரு பட்டா நம்பர் எடுக்கப்பட்டு இருக்கிறது, பேர் அழிச்சிருக்கிறாங்க. அப்ப நீங்க முதல்ல என்ன செஞ்சிருக்கணும்? நீங்க உண்மையாவே நேர்மையான அதிகாரி என்றால் உடனடியாக முதல்ல அந்த அழித்தவர் மீது புகார் அளித்திருக்கணும், அவர் எங்க சிறையில் அடைச்சிருக்கணும், அவர் வேலையை பறிக்கப்படணும், இப்படிப்பட்ட ஆட்கள் குண்டசத்தில் கைது செய்யப்பட்டிருக்கணும். நாங்கள் இது சம்பந்தமாக பல முறை கோட்டாட்சியில் மனு கொடுத்தோம், அவர்கள் இன்று வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அப்படி இருக்க பட்சத்தில் இந்த சபையை மட்டும் இடிக்கிறானது எந்த விதத்தில்? எல்லா ஆவணங்கள் சரியாக இருக்கிறது, இந்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு நாங்கள் நீதிமன்றம் செல்ல போகிறோம். இதுல சம்பந்தப்பட்ட ஒரு அதிகாரி கூட விடப்படுத்த கூடாது. இது யாரெல்லாம் சம்பந்தப்பட்டார்களோ எல்லா அதிகாரிகளும் வழக்கு தொட போகிறோம். இது மனித ஒரு மீற நடந்து கொண்டிருக்கிறது. நீதிமன்றத்துக்கு சென்று நாங்கள் முறையாக அவரும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் எல்லாம் ஒன்றிணைந்தால் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம்.